Online Astro TV Valvin Velicham வணக்கம் ஜோதிட நண்பர்களே, உங்களையெல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்றாம் எண்ணுக்கான பலனையும் நாம் பார்த்து விட்டோம். இரண்டாம் எண்ணுக்கான பலனையும் நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது மூன்றாம் எண்ணுக்கான பலனை நாம் பார்க்க உள்ளோம். மூன்றாம் எண்ணு என்று சொன்னானே, நினைவுக்கு வருவது குரு பகவான். குருதான் மூன்றுக்கான அதிபதியும் அவர். அப்போது ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் தான் 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்தவர்களாம் மூன்றாம் எண்ணில் பிறந்ததாக நாம் கருதுவோம். அதில் குறிப்பாக இன்று மூன்றாம் எண்ணுக்கு மட்டும் உள்ள பலனை நாம் பார்க்க உள்ளோம். மூன்றாம் எண்ணில் பிறந்தவருக்கான அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய செயல்பாடு, இதை பற்றி நாம் இந்த பகுதியில் உரையாட இருக்கின்றோம். குறிப்பாக மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் அனைவருமே ஒரு புண்ணியவான்கள், குருனுடைய அனுகிரகத்தை பெற்றவர் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால், லக்னத்தில் குரு இருப்பது அல்லது ஏழாம் இடத்தில் குரு இருப்பது, திக்பலம் பெற்று குரு இருப்பது, இவரெல்லாம் குருவின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இன்னும் மார்கழி மாதம் பிறந்தவர்கள், பங்குனி மாதம் பிறந்தவர்களாம் குருவினுடைய ஆதிக்கத்துக்கு வருவார்கள். குறிப்பாக குருவினுடைய ஆதிக்கம் ஒரு மனிதருக்கு கிடைத்தால் அவருக்கு எளிமையாக மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால், குரு என்பது எந்த கிரகத்தோடு சேர்கிறதோ அந்த கிரகத்தை விருத்தி செய்யவும் ஒரு தகுதி உள்ளது. எந்த கிரகத்தோடு ஜாதகத்தில் குரு சேர்ந்திருந்தாலும் அந்த காரக உறவோ அந்த காரக தொழிலோ அந்த ஜாதகருக்கு இயற்கையாக விருத்தி அடைந்து கொண்டே இருப்பது இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி, நாம் இப்பொழுது எண்கணிதத்தின் மூலம் மூணாம் எண்ணுக்கான பலனை இப்போ பார்ப்போம். அடுத்த வருங்காலங்களில் 12, 21, 30 பார்ப்போம். இப்பொழுது மூன்றுக்கான குணநல செயல்பாடுகளை நாம் பார்ப்போம். மூணாம் எண்ணில் பிறந்தவர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பொது வாழ்வில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். பெரியோர்கள், குழந்தைகள் இவர்களிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள். கடின உழைப்பாளியாகவும் இருப்பார்கள். பணத்தை சேர்ப்பதில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள். நாற்றுப்பற்று அதிகம் இவர்களிடம் காணப்படும். தர்ம காரியங்களை முன்னின்று செய்வார்கள். ஆன்மீகத்திலும் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பார்கள். இவர்களை எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு வாழ்வினை அமர்த்திக் கொள்வார்கள். ஞானம் மிக்கவராகவும் இருப்பார்கள். சொன்னதை சொன்னபடி செய்து முடிப்பார்கள். அதனால் இவர்களுக்கு ஞானம் மிக்கவர் என்று பெயரும் இருக்கும். உயர்ந்த லட்சியத்தை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தன் இஷ்டப்படி தன் வாழ்வை அமைத்துக் கொள்வார்கள். கேள்வி ஞானத்தில் சிறந்து விளங்குவார்கள். ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு மிக அற்புதமான பதிலை தந்து நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுவார்கள். அதனால்தான் கேள்வி ஞானத்தில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள். தன் வேலையை கூட பொது வாழ்வில் ஈடுபட ரொம்ப ஆசைப்படுவார். தன் வேலையை கூட நிறுத்திவிட்டு பொது வேலைக்கு அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள். இவர்கள் உடலில் ஜீவசக்தி அதிகமாக காணப்படும். ஜீவசக்தி என்றால் தெய்வீக சக்தி என்று பொருள். தெய்வீக சக்தி அதிகமாக காணப்படும். குரு பக்தி உள்ளவராக இருப்பார்கள். பெரியோர்களை ஆசிகள் பெற்று மதிக்கத்தக்கவராகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் இவர்களை தேடி தானாக தேடி வரும். பேச்சில் அழுத்தம் திருத்தமாக இருப்பார்கள். சுதந்திர பிரியராகவும் இருப்பார்கள். தன்னுடைய சுதந்திரத்துக்கு இடையூறு வரக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். உழைப்பில் உயர்ந்த உத்தமராகவும் இருப்பார்கள். அதாவது உழைப்பில் வல்லவராகவும் இருப்பார்கள். அதிக நண்பர்களை கொண்டும் இருப்பார்கள். சுற்றுலா பிரியராகவும் இருப்பார்கள். வாழ்வில் எண்ணியதை அடைந்தே தீர்வார்கள். மூணாம் எண்ணினுடைய
உடல் அமைப்பை பற்றி சில குறிப்புகளை காணுவோம். அழகான முகம் கொண்டவராக இருப்பார். முகத்தில் நல்ல கவர்ச்சி இருக்கும். அழகான புருவ அமைப்பை கொண்டவராகவும் இருப்பார்கள். கண்களில் காந்த சக்தி இருக்கும். தலைமுடி நீண்ட கருமை நிறத்தில் காணப்படும். வரிசையான பற்கள் உடையவராகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு உடல் ரீதியான உபாதை வந்தால் தேமல், அலர்ஜி, தோல் இது சம்பந்தமான ஏதாவது உபாதைகள் வரக்கூடும். மற்றும் இவர்களுக்கு தெய்வ வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் திருச்செந்தூர் முருகரை வணங்குவது சிறந்தது. ஆலங்குடி குரு பகவான், தென்திட்டை குரு பகவான், தலையெழுத்து மாற்றும் பிரம்மா இந்த தெய்வங்களை வணங்கும் போது வாழ்க்கையில் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும். அதேபோல் இவர்கள் வீட்டிலிருந்து எளிய ஒரு வழிபாட்டை செய்யலாம். அது என்னவென்றால் வாழைக்கன்று, அதற்கு மஞ்சள் நீர் ஊற்றுவதே இவர்களுக்கு மிக மேன்மையை தரும். குரு ஓரையில் வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் நீர் ஊற்றினால் இவர் வாழ்வில் என்ன எண்ணுகிறார்களோ அது நடந்தே தீரும் என்பதில் மாற்று கருத்திலே மீண்டும் நாளை நாலாம் எண்ணினுடைய நாலாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு உள்ளது என்பதை பற்றி உரையாடுவோம். நன்றி, வணக்கம்.